ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் குக்கிங் சேனல். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல்லை கிளிக் பண்ணிடுங்க, லைக் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான கோழி குழம்பு. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். சீரகம், மிளகு, பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, இஞ்சி 2 பட்டவத்தல், 2 பட்டவத்தல், கோழி 2 சில்லு, தேங்காய். இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பட்டை கிராம்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அன்னாச்சிப்பூ சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகமும் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தக்காளி பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளி நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா புளிப்பு ரொம்ப கூடிடும், அதனால் நாங்கள் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம். அதை பிசைஞ்சு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வதங்க ஒரு பக்கம் லேட் ஆகும், நம்ம குத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வதங்குற வரைக்கும். இதுவே பிசைஞ்சு நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கவும் செஞ்சிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, எண்ணெய் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் நம்ம சேஞ்ச் ஆகிருக்குங்கிறது. இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. கடையில் க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்கன்னு சேர்த்துறாதீங்க. ஏன்னா அது நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள ரொம்ப நல்லது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நம்ம அந்த தக்காளி எசன்ஸ் எல்லாமே இறங்குற மாதிரி நம்ம இதை கிண்டி விட்டுக்கிறோம். நாங்கள் வந்து சோம்பு மட்டும்தான் எடுத்துருக்கோம், கசகசா எடுத்துக்கல. இப்போலாம் கசகசா ஒரிஜினலாக கிடைக்கிறதும் இல்லை. கசகசா போடாமே வந்து நான்வெஜ் குழம்பு நல்லாவே இருக்கும். அது போடாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு எவ்வளோ தேவையோ சிக்கனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ நல்லா 2 மினிட்ஸ் அதை நல்லா கிண்டின பின்பு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிறத நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான குழம்பு சிக்கன் குழம்பு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நார்மலாக சிக்கன் குழம்பு வேணாம் சுக்கா செய்வோம் அப்படி இப்படின்னு ஐடியா சொல்கிறவங்கக்கிட்டையும் இதை செஞ்சு கொடுங்க. உண்மையாக நெக்ஸ்ட் டைம் சிக்கன் குழம்பே வச்சுடுங்க, அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 4-5 கொதி நல்லா வரட்டும். நாங்கள் தண்ணி தனியாக ஆட் பண்ணிக்கல. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது எதையுமே வீணாகாத அளவுக்கு அந்த தண்ணியை முதல் நம்ம கழுவி மசாலா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ரொம்பவே கம்மியான அளவு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே மசாலாவில் இருக்க தண்ணி தான் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு வெறும் தண்ணியாக ஆயிரும். நம்மளோட அந்த மசாலா எதுவுமே சிக்கனில் மிக்ஸ் ஆகாது, அதனால் அளவாகவே தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். இன்னொன்று, சிக்கனில் இருந்தே நம்மளுக்கு அந்த கொழுப்பெல்லாம் வெளியே வரும்போது அதுவே கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 விசில்ஸ் மட்டும் விடுறோம். விட்டு எடுத்தோன்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான குழம்புங்க. ஸ்டார்டிங்கில் மொதல் மொதல் வைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் வைக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க வைக்கிற டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழம்பு சட்டுன்னு மதியானத்துலேயே காலி ஆகிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட குழம்பு முடிஞ்சிருச்சு, இறக்கிட்டோன்னா அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பர். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்து நின்று அப்படி கடையில் வைக்கிற மாதிரி ஹோட்டலில் இருக்க மாதிரி செம்மையாக இருக்கா. இதுக்காக மட்டும்தான் நாங்கள் குக்கரில் வைக்கிறது. நார்மலாக நம்ம சட்டியில் கொதிக்க வைக்கும் போது எண்ணெய் வந்து இவ்வளோ தூரம் பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆயில் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த கன்சிஸ்டன்சியில் கூட வெளியே எடுத்துக்கலாம். நம்மளோட குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சைடிஷாக சிக்கன் 65 வச்சோம். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திப்போம். பை பை.